ஹே காய்ஸ், இன்றைக்கி சூப்பராக வந்து புளிச்சிக்கிற சட்னி பார்க்கலாம், கோங்கரா சட்னி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கீரை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் இந்த கீரையை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வேகணும். ஸோ ரொம்ப டேஸ்டியான சட்னி இது. ஃபஸ்ட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னா வந்து சின்ன வெங்காயம். ஸோ நிறைய வெங்காயம் போடுங்க, அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்துக்கு இந்த மாதிரி வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தாளிச்சு எடுத்துக்கணும். இது பாருங்க, இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா தாளிச்சு இது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கோங்குரா சட்னி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இந்த கோங்குரா வந்து நீங்கள் அரைச்சி வச்சதை புளிச்சக்கீரையை வந்து நல்லா போட்டு நல்லா கிண்டி விடணுங்க. கிட்டத்தட்ட வந்து சட்டியில் ஒட்டாத அளவுக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கிண்டி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் 1 வீக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியான சட்னி. தேங்க்யூ.